செங்கமையில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய், தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய். தங்கமயில் மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய், தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய். குன்றக்குடி வாழுகின்ற குமரையா, இந்த குவலைய காவல நீ குமரையா. குன்றக்குடி வாழுகின்ற குமரையா, இந்த குவலைய காவல நீ குமரையா. மீதமர்ந்து எங்கள் குறை போக்கிடுவாய், தமிழாய் வலம் வந்து தரணியை காத்திடுவாய்.
சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் பட்டாபிராம். ட்ரெயின் மார்க்கமாக வந்த இந்து காலனியில் இறங்க வேண்டும். பஸ் மார்க்கமாக வந்த சேக்காடு என்ற ஸ்டாப்பிங்கில் இறங்க வேண்டும். அங்கிருந்து ஜென்ரல் கரியப்பா அண்ணா நகர், ஜென்ரல் கரியப்பா நகர், வள்ளி தெய்வ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் மிக சிறப்பாக முதல் முதலாக இந்த ஆலயம் துவங்க போது குடிசையாக இருந்தது. இருக்கிற அனைத்து பக்தர்களும் அனைத்து நண்பர்களும் இங்கே ஜென்ரல் கரியப்பா நகரில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களாலும் ஒன்று கூடி அனைத்து குடிசையிலிருந்து பிறகு இறைவனுடைய அருள் பாலித்தல் கண்ட பிறகு மக்கள் அலை கூட்டமாக வந்திருந்த போது பிறகு மீண்டும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து பெரிய விசாலமாக பெரிய கோயில் கட்டி கோபுரம் கட்டி அனைத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக விரைக்காக திருமணம் ஆகாதவர்களுக்கு இங்கு வந்தால் திருமணம் நடைபெறுகிறது. வேலை இல்லாமல் உள்ளவர்களுக்கு வந்தால் வேலை கிடைக்கிறது. அப்புறம் பிறகு நம்ம டிசம்பர் மாதம் 2014 சஞ்சீவி ராஜசாமி அவர்கள் முன்னிலையிலே லோகநாதன் அவர்கள் தலைமையிலே பாமன் சாமி அடியார்கள் இங்கே அனைவர்களும் வந்திருந்து மிக சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு இங்கே நமது பாமன் சாமி அவர்களும் அருணகிரிநாதர் அவர்களும் குருவருளும் திருவருளும் கிட்டி அனைத்து பக்தர்களும் சிறப்பாக அனைத்து வசதிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே யோகாம்பிகை மக்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்பிகை யோகாம்பிகை அவர்கள் மக்களுக்கு யோகத்தை கொடுத்து நன்மை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேமாரி சிவபெருமான் நிவிற்த்தீஸ்வர பெருமான் இங்கே எந்த குறைகள் இருந்தாலும் நிவிற்த்தி பண்ணக்கூடிய பெருமான் மிக சிறப்பாக கம்பீரமான தோற்றத்திலே மக்களுக்கு இங்கே காட்சி அளித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மக்கள் அனைவரும் வந்து எல்லா மனவளம் உடல்வளம் உடல்நலம் தொழில்நலம் செல்வம் செல்வாக்கு எல்லா வளங்களும் பெற்று நன்மை பெற்றிருக்கிறார்கள். அனைவர்களும் வந்து இறைவனுடைய பெற்று எல்லா வளமும் எல்லா நலமும் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயராம மங்களம் தருவா
சிவாய் ஸ்ரீராமா, மதங்களை கடந்த சிவராமா. முதலாக இந்த ஜெனரல் கரியாப்பா நகரிலே குடியிருந்த முன்னாள் இராணுவத்தினர்கள் அமர்ந்த வாழ்ந்த இடங்கள். இவர்கள்தான் ஊர் என்றிருந்தால் கோயில் ஒன்று வேண்டும், அதனால் நம் தமிழ் கடவுளாகிய முருகனை வைக்கலாம் என்று யோசித்து கம்பு குச்சி கிச்சியெல்லாம் நட்டு ஒரு ஓலை குடிசையில் போட்ட வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். பரவலாக இந்த கோயிலுக்கே ஒரு சிறப்பான என்ன விஷயம் என்னன்னா, குடிசையாக இருக்கும்போதே அன்னம் பாலித்தலுக்கு ரொம்ப சிறப்பு பெற்றது. ஐயா சொல்லுவாங்க, எடுக்க எடுக்க அல்ல குறையாது. அந்த அமிர்த சுரபி எங்ககிட்ட தான் இருக்குதா எனக்கே தெரில. அதை வந்து அள்ளி கொடுத்த ஒரு கோயில் தான் ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுறை சுப்பிரமணியர் ஆலயமும். போன வருடம் டிசம்பர் 1st சிவனும் அம்பாளும் காலபைரவரும் நவகிரகங்களும் நந்தீஸ்வரனும் சப்த கன்னிகளும் பாம்பன் சாமிகளும் அருணகிரிநாதர்களும் அமைத்த சிறப்பாக ஒரு முறையிலே இப்படித்தான் கோயில் இருக்க வேண்டும் என்று முறைகளுக்கு இடையிலே எங்களுக்கு கற்றுத்தந்த எங்கள் ஆசான் ஐயா முருகனடிமை திரு லோகநாதன் அவர்கள் தலைமையிலே சீரும் சிறப்புமாக இன்று வரை கேளாது வாரி கொடுக்கும் வள்ளல். அதனால் எங்களுக்கு நிறைந்த நிறைவினை தந்து எங்கள் குடும்பங்கள் செழிக்க, நாங்களெல்லாம் வாழ, எங்கெங்கிருந்தோ வரும் பக்தர்களெல்லாம் இங்கு கவரும்படியாக பாராயணம் செய்கின்ற சகோதரிகளுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். சித்தீனும் அற்புதமா.
போகிறா. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த திருக்கோயிலுக்கு வரும் அடியார்கள் அனைவரும் அவர்களுடைய எல்லா வேண்டுதலும் நிறைவேறி செல்கிறாங்க. இங்கே வந்து மாதந்தோறும் அடியார்களுடைய பாராயணம் மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு. கிருத்திகை அன்னைக்கு மிக சிறப்பான முறையில் பாராயணம் நடந்துகிட்ருக்கு. அன்னம் பாலித்தல் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இது நடக்க நடக்க இந்த ஊர் மக்கள் ரொம்ப செழிப்பாகவே இருக்கிறாங்க. வர அடியார்களுக்கும் எல்லா விதமான வேண்டுதல்களும் நிறைவேறி செல்கிறாங்க. கல்யாண தடை, கல்வி தடை, குழந்தை பேறு பாக்கியம் எல்லாமே கிடைச்சி செல்கிறாங்க. இங்கே வந்து பாமன் சாமிகளும் அருணகிரிநாத சுவாமிகளும் விநாயக பெருமானும் மற்ற எல்லா தெய்வமூர்த்தங்களும் மூலவர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி மிக சிறப்பாக நல்ல முறையில் பண்ணியிருக்காங்க கோயில் வந்து. நாங்களும் எல்லோரும் வந்து நல்ல முறையில் நல்ல பயன் பெற்று செல்கிறோம்.